தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்புங்க. கிட்டத்தட்ட 300 காலி பணங்களோட இந்த வேலைவாய்ப்பு நமக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க லைஃப் செட்டில்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு பார்த்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் அப்படி நீங்கள் ரெண்டு பேர் எலிஜிபிள், ரெண்டு பேர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனோட நீங்கள் மீட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள், கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி மேலும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டச் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ என்னென்ன சர்வீஸில் நம்மளை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்க. மொத்தமாக 327 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 11 வேக்கன்சி பிடபிள்யூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே குரூப் ஏ சர்வீசஸ் தாங்க. எல்லாமே ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட் தான். சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ், சென்ட்ரல் வாட்டர் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸில் எல்லாத்துலேயுமே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எது இதில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பிரிவினரும், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 35 வயது வரைக்கும், ஓபிசி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் ஓபிசிக்கு கீழே வருவீங்க இல்லையா, உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரிங்க இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ன ஸ்ட்ரீம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க ஸ்ட்ரீம்ஸ்லையும் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ்லையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்எஸ்சி டிகிரி முடித்தவங்களுக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதனால் எம்எஸ்சி டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.upscionline.in அப்படிங்கிற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 200 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க. எஸ்சிஎஸ்டி மற்றும் அனைத்து உமன் கேண்டிடேட்ஸுமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்குங்க, டயர் 1 டயர் 2. டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸை பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் 2 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை அண்டு மதுரை. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரே ஒரு சென்டர் தான் சென்னை. இந்த ரெண்டு இதில் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே போஸ்டிங்ஸும் உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/10/2022, அதாவது அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஈவினிங் 6 மணி வரைக்கும் கூட டைம் இருக்குங்க, நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ண பிடிக்கல இல்லை எக்ஸாம் எழுத பிடிக்கல அப்படின்னா, 4 அக்டோபர் 2022 மேலே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு வேண்டாம், நான் எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாத உங்களுடைய விருப்பம். ஸோ இதை தவிர இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். ஒரு தடவை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் ரீட் பண்ணுங்கள். இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஹையர் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் நல்லா தரவாக ரீட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது இடத்துல ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.